சார், பெரிய ஓவியராக வரணும்னு 6 வருஷம் படிச்சுட்டு எப்படி சார் நடிக்க வந்தீங்க? அதுமா நம்ம சொல்கிறது ரொம்ப கரெக்டு. அதாவது மெட்ராஸுக்கு நான் புறப்பட்டு வரும்போது லைஃப்பில் பெரிய பெயிண்டராக ஆகி பெயிண்டராகவே வாழ்ந்து என் வாழ்க்கை பெயிண்டாக முடியும்னு தான் வந்தேன். அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய கோயில்களுக்கும் போய் ஸ்பாட் பெயிண்டிங்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய பெயிண்டிங்ஸ்லாம் இது காட்டுவாங்க, சில பெயிண்டிங்ஸ்லாம் காட்டுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வாத்தியார் சொன்னார், நீ வந்து அகாடமிக் பெயிண்டராக இருக்க, இது 15th century பெயிண்டிங், அந்த 15th நூற்றாண்டு 16th நூற்றாண்டு பெயிண்டிங், இப்போல்லாம் ரொம்ப மாடர்னாக ஒர்க் பண்ணுறாங்க, உன்னால் மாடல் நீ பெரிய அளவு வர முடியாது. எனக்கு என்னமோ உங்கள்கிட்ட ஒரு பிரமாணம் ஒரு நடிப்பு திறமை இருக்குது. நேற்று இந்த காலேஜ் ட்ராமாவில் நீ ஆக்ட் பண்ணதை பார்க்கும்போது பெரிய ஆக்டர் வரும்னு தோணுது சொல்லி சந்தான்ராஜின் பேர் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு அவர் பெரிய பெயிண்டர், இந்தியாவிலே பெரிய பெயிண்டர், அவர் தான் வந்து இந்த துறைக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுத்து எனக்கு அனுப்பிச்சார். ஸோ இந்த படம் முடிய வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் திருவசந்தர் சாரும் ஏவிஎம் சரவண சாரெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸை பார்க்கலாம்னு கேட்டாங்க. நான் கடைசியில் காட்டவில்லை. ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஒரு நாள் மொத்த பெயிண்டிங்கையும் எடுத்து காட்டினேன். ஒரு 2 hours பார்த்துட்டு இவ்வளோ அற்புதமான பெயிண்டர் வந்துட்டு ஏன் சார் நடிக்க வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அப்போவே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க பயந்துட்டு தான் சார் நான் இதுவரை காட்டலன்னு சொன்னேன். இப்போ மற்ற எல்லா சுரத்தையும் பார்த்தீங்கன்னா சார் ரீ காமா பதா நீ அதில் வீடு இடத்துல தான் வரும். இது பெக்குலராக இருக்கும். ரீ 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 ரிசரி பமாரி கக்கா ரி சரி ரீ ரீ தனிச பதனி சரி மப தனிச தனிப ரிசரி சதா ரிமரிம பதனி ரீ மப தனி பதனி சரி சதனிம பரி கக்கா ரிச சா சா சசரிம பதனி சரி ரிரிம பதனிச மப தனிச ரிசரி ரிசரி கக்கா ரிச நிசதமரி கக்கா ரிச லோச்சனான்னு வரும். இந்த பிட்டு வந்து அங்கே பாரதி வித்யாமல் இங்கே ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அந்த ஷார்ட் உட்காந்துருந்தாங்க. ஒரே டேக்கில் ஓகே பண்ணோடனே அவங்க பயங்கரமாக கைதட்டார். இப்போ பாரதிசந்தர் சொன்னார், இதை விட மாபெரும் வெற்றி உனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு தெரியும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து சிவாஜி எம்ஜிஆர் அவனுக்காக மெட்ராஸ் வந்தவங்க, நடித்து நடித்து ஓஞ்சி போய் கல்யாண காட்சியிலேயே ஒரே சோகமாக இருப்பாங்க, இளவு வீட்லேயும் சோகமாக இருப்பானுங்க, இப்படிப்பட்ட ஜனங்களே உணர்ச்சி எப்படி கைதட்டுறான்னு நீ பிச்சு உதட்ட நடத்தினு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டினார்.